இலக்கை பாண்டியன் மக்கள் நன்மைக்காக மாறு வேடம் தாங்கி மதுரையை சுற்றுவதுண்டு. அவரை நீங்கள் நினைவுபடுத்துகிறீர்கள். மன்னரை நானே புரிந்து கொள்ள முடியவில்லை. அமைச்சரே, எல்லாம் உங்கள் ஏற்பாடுதானே, வாருங்கள். ஐயா சிவனேசரே, பிறக்க போற குழந்தைக்கு பெரிய செல்வாக்கு உண்டுன்னு ஜாதகம் எழுதுங்க. நாம எப்படி எழுதுவோம்? நேரத்தை பொறுத்தது. அதோ பா, அந்த வெள்ளி பார்த்தாயா? இப்பொழுது பிறந்தால் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கு? பிரமாதமா இருக்கும். அப்படியா? அடியே, அன்னமயிலு பிரமாதமான யோகம் வந்துடுச்சுடு. பிள்ளைய பெத்தடு. அன்னமயிலு நேரம் போயிடக்கூடாது. கண்டையா, வேண்டாம், நேரம் போய்விட்டது, அது மறைந்து விட்டது. நேரம் போயிடுச்சா? எப்படிங்க அது மறைஞ்சது? அதோ இந்த நேரத்தில் பிறந்தால் அவன் ஒரு கொள்ளைக்காரனாகி விடுவான், கொலைக்காரனாகி விடுவான். அம்மாடியோ, அப்படின்னா வேண்டாம். கந்தையா, கந்தையா, அருமையான நேரம். இப்போது பிறந்தால் என்னோர் மகனத்துக்கு சிறந்த ஒரு மன்னன் ஆவான். அப்படியா? அடியே தங்கராச்சியா, அந்த மயிலு பிறக்கட்டும், உள்ள இப்பவே பிறக்கட்டும். பாண்டி மன்னவன் தேவேந்த நல்லவோ, இப்ப இருக்கிற மன்னருக்கு பிறகு என் புள்ளதான் மன்னனா? மன்னர் பிறந்துட்டாரு, மன்னர் பிறந்துட்டாரு. ஜோசியரா, பிறந்துட்டாரு. நாட்டுக்கு ஒருவன் நமக்கு இறைவன். பாட்டுடை தலைவன் பாவை ஒருத்தியால் பட்டத்தரசனாவான் இந்த குமரன். அப்படியா? கந்தையா, மன்னர் குலத்து மங்கையை மணந்து மணிமகுடம் தரிப்பான். தரிக்கட்டான். பார்த்தாயா, என் ஜோதிடம் உண்மையாகிவிட்டது. தங்கு சக்கரம், மக்களுக்காக மன்னர் விடுவான், மாபெரும் வெற்றி பெறுவான். புரிந்ததா அமைச்சரே? இந்த தலையாரியின் குமரன் என் மகளை மணந்து நாளை எனது சொம்போதை கைப்பற்ற போகிறானா? பணத்திற்காக இவன் போய் பேசுகிறார். இந்த ஜோதிடனை நாளை நம் அரண்மனைக்கு வரவழையுங்கள். நல்லது. சிவனேசா, பொருள் ஆசையால் நீ ஜோதிடத்தை பொய்யாக்க முயன்றாய் அல்லவா? இல்லை மன்னவா. அல்ல என்றா? ஒரு தலையாரியின் வீட்டில் பிறந்த தொழிலாளி என் அரசமகுடத்திற்கு அருகதையாவான் என்று சொல்வாயா? வெற்றிக்குரியவன், வீரத்தலைவன், கட்டுணந்தவன் எங்கே பிறந்தான் என்பது பேச்சல்ல மன்னவா. அவன் வாழ்க்கையில் செயற்கரிய செயல் என்ன செய்தான் என்பதே கேள்வி. நீ ஜோதிடன் சொல்வதை வைத்து அந்த ஏழை மகன் அரசனாக வரவே முடியாது. ஏன், ஜோதிடமே பொய். ஒரு நாளும் ஜோதிடம் பொய்யாவதில்லை. பார்த்து சொல்வதிலே பலன் தவறலாம். அரசே, சாஸ்திரத்தை நாம் பழிப்பதற்கில்லை. நீ சொல்வதை பொய் என்று நான் நிரூபிக்கிறேன். அந்த தலையாரியின் மகன் எப்படி அரசனாவான் பார்த்து விடுகிறேன். யாருங்க இந்த சிவனேசனுக்கு கடுங்காவல் தண்டனை? இழுத்துச் செல்லுங்கள். மன்னவா, ஓ, இந்த வீரத்தலைவன் வேந்தனாக வந்து உன்னை விடுதலை செய்யட்டும். காலம் ஒரு நாள் கண்டிறக்கும். அந்த குமரனுக்கு ஆபத்து வராது. உன் மகளை மணந்து உன் மகுடத்தையும் கைப்பற்றுவான். இது சத்தியம். நீ உமக்குத்தான் சொல்கிறேன் மன்னவா. இப்போதே அந்த குழந்தையை கொன்று விடுங்கள். மன்னவா, மறுவார்த்தையின்றி உடனே புறப்படுங்கள். குழந்தையை கொள்வது கொடிய பாபம் அல்லவா பிரபு? அமைச்சரே, மன்னவன் செங்கோலுக்கு மாசு ஏற்படக்கூடாது. குறி சொன்னவன் சத்தியமும் வெற்றி பெறக்கூடாது. புறப்படுங்கள், போங்கள். நல்லது. என்ன நேர்ந்ததோ, என் முருகா, என் பிள்ளைய காப்பாத்து.
அன்னாகாரம் இல்லாத அழுதுகிட்டே இருக்கேன். சும்மா இரு, என் பேச்ச கேளு அண்ணமயிலு. தலையாரி ஐயா, தலையாரி ஐயா, நாம வயிற்றுச்செல்லாம் அழுதுகிட்டு இருக்கோம், இவன் யாரு ஐயா? தலையாரி ஐயா. யார் ஐயா அது? என்ன வேணும்? ஒரு விவகாரம், நீங்க தான் தீர்ப்பு சொல்லணும். இவளை இப்பதான் கட்டிக்கிட்ட, வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வந்தா மானம் கெட்டவ எவனுக்கோ பெத்த இந்த குழந்தைய தூக்கிட்டு வந்து ஏன் தலையில வைக்க பாக்குற இந்த காட்டேரி? இனி இவன் உறவே நமக்கு வேண்டாம். சாமி சாமி, நீங்க தலைக்கு மூத்தவர், இந்த ஆளை கொஞ்சம் மரியாதைய பேச சொல்லுங்க. கல்யாணத்துக்கு முன்ன யாருக்கோ பெத்த இந்த குழந்தைய எந்த நிலையில கட்டலாம் துடிக்கிறார். நான் ஒண்ணு ஏமாறி இல்ல, குழந்தைய எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ள நுழைஞ்சா அவ்வளவுதான். குழப்பமா இருக்குது. நீங்க புறப்படும் போது குழந்தை யாருகிட்ட இருந்தது? தந்திரமா வண்டி கடையில தொட்டிய கட்டி எனக்கு தெரியாம கொண்டுகிட்டு வந்திருக்காரு. வண்டியில வண்டிய அவுத்து போட்டுட்டு அப்படியே சாப்பிடுற போது எங்கேயோ குழந்தை கத்துற சத்தம் கேட்டதுங்க. ஓடி வந்து பார்த்தா வண்டிக்குள்ள இவ குழந்தை. எங்க அந்த குழந்தை பார்க்கல? மன்னர்தா? நீங்களா? அடியே அண்ணமயிலு, அண்ணமயிலு, இங்க வா, நம்ம மன்னர் தான், இங்க பாரு நம்ம பிள்ளைங்க. என் கண்ணு, என் செல்வம், எங்க கிடைச்சாமா? காணாம போய்த்தானே பதறி கண்ணீர் விட்டோம். நீ பெத்து பிறகு வாழணும்மா, என் பெருங்கவலையே தீட்டுட்டம்மா. இப்ப எனக்கு குழப்பமா இருக்கு, இந்த குழந்தை உங்க பிள்ளையா? ஆமா தம்பி, பக்கத்துல படுத்திருந்த குழந்தை திடீர்னு காணாம போடுச்சு. குழந்தைய போகுது, நடக்க கூடியதா என்ன? யாரோ எடுத்துக்கிட்டு போய் மலையில இருந்து வீசியிருப்பாங்க. அப்படித்தான் இருக்கணும் தம்பி. உன் மனைவிய சந்தேகப்படாத, ரொம்ப நல்ல பொண்ணப்பா, நமக்கு பெரிய உதவி செஞ்சீங்க. முருக உங்களை காப்பாத்துவாரு. போங்க, போய் ஆனந்தமா குடும்பம் நடத்துங்க. தம்பி, இந்த விஷயத்த மட்டும் வெளியே விடாதீங்க. எச்சரிக்கை, புறப்படுங்க, புறப்படுங்க. மன்னரே, மன்னரே, கொஞ்சம் வேலை இருக்கு, வெளியே போயிட்டு வர்றேன். அண்ணமயிலு, அண்ணமயிலு, நம்ம மன்னர் எங்க? அதே இங்க வந்தாச்சா? மன்னருக்கு பிறந்த நாள் பரிசு இந்த குத்து வாழ். நல்ல பரிசு. கையிலும் கையில குத்தி ரத்தம் ஆய மூடுடி. அதை எப்படி பயன்படுத்துறதுன்னு அவருக்கு தெரியாதா என்ன? மன்னரே, இந்த கத்தியால என்ன செய்வீங்க? பகவனுக்கு பாடம் சொல்வேன், பாடம். அதற்காக மனவேதனைப்படக்கூடாது, கொஞ்சம் அமைதியாக இருங்கள். பாவம், என் மகள் எவ்வளவோ வேதனைப்படுகிறாள். பிறந்து விட்டது, சொர்ணவலிக்கு குழந்தை பிறந்து விட்டது. ராணி, ஆரத்தி, உன் அக்காளுக்கு பிள்ளைதானே? பெண் பிறந்திருக்கிறது, அழகாக இருக்கிறது, இந்த அரசரை போல. பெண்ணா? மகாராஜா, மகாராஜா, மகாராணிக்கு என்ன ஆயிடுச்சு? மகாராணி எப்படி இருக்கிறாள்? இறந்து விட்டாள். ஒரு சூழ்நிலையில் இறந்து விட்டாயே. சொர்ணவல்லே, சொர்ணவல்லே. அமைச்சரே, குழந்தை கொடுத்தனுப்பு எனக்கு விருப்பம் இல்லை. உண்மைதான், தாயில்லா குழந்தை. சிற்றனை சிறப்போடு வளர்த்தாலும் உலகம் அதை பொருட்படுத்துவதில்லை. தாத்தாவின் பரம்பரைக்கு ஒருவரும் இல்லை. இந்த குழந்தையை அவரே வளர்த்துக் கொள்ளட்டும். அது உண்மைதான், அங்கே வளருவதுதான் நன்மை. மாமனாரே, உங்கள் விருப்பப்படியே எடுத்துச் செல்லுங்கள். மாலதி, மகிழ்ச்சி அரசே, மகிழ்ச்சி. அம்மா மாலதி, இனிமேல் நீதான் என் மகள். தென்பாண்டி மண்டலத்திற்கு அவருக்கு ஒரு திருமகனை பெற்றுத்தர வேண்டும். அம்மா, நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். சரியா, வேட்டைக்கு நேரமாச்சு, புறப்படலாம், போகலாம். இந்த வியாபாரி கிட்ட கல்லு மட்டும்தான் இருக்குன்னு நினைச்சீங்களா? காதும் கனிகளும் எங்கிட்ட தினுசு தினுசா இருக்குதுங்க. இத பாருங்க, இது ஐயாவுக்கு தகுந்த பெண்ணுதான். ரத்த வியாபாரின்னு நினைச்சேன். பிரபு பாருங்க, இது அசல் பத்மினி ஜாதி, 16 வயசு பருவ மங்கை. அந்த கிளி மூட்டு, அழகான கண்ணு, அந்த இதழ் தேனு, தளதளன்னு. யார் இவள்? உங்களுக்கு ஏற்ற தங்க பதுமை, தென்மதுரை காவலன் ரெகுநாத பணிக்கரை மூத்த தேவுக்கரசி. தாயை பறிகொடுத்த பிறகு பாட்டங்கீடான வைரத்தலை முத்துக்குமார் பணிக்கர் அரண்மனையிலே கட்டு காவலோடு இருக்கார். பிரபு, அப்படியா? ஆமா மகாராஜா. எப்படியும் இவளை நான் மணக்க வேண்டும். வாழ்க. இந்த ராஜகுமாரிக்கு இந்த மாணிக்க மாலையை முதற் பரிசா அனுப்புங்க. இப்போதே அனுப்புகிறேன்.
இதன் விலை உங்களுக்கு இது பெருசில்ல, 1 லட்சம் வராகம். 1 லட்சம் வராகம். ஆமாம். கொண்டு போய் புதைத்து விடுங்கள். கொண்டு வாங்க. உருவப்படத்தையும் எடுத்துக்கொண்டு வைரத்தலைக்கு புறப்படுங்கள். சேதுக்கரசியை நான் திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்ததாக முத்துக்குமார் பணிக்கரிடம் சொல்லி நிச்சயப்படுத்தி விட்டு வாருங்கள். சேதுக்கரசி இவர்கள் நம் உறவை தேடி வந்திருக்கிறார்கள். குமரிக்கோட்டத்து இளவரசன் உத்தண்டராமன் உன்னை திருமணம் செய்து கொள்ள விரும்பி பரிசுகள் அனுப்பியிருக்கிறார். இவர் தாங்க. நீங்க பாருங்க தாத்தா, உத்தண்டராமன் யார் உங்களுக்கு தெரியாதா? பெண்ணாசைக்காரன், விலங்கு மனிதன், தவறு செய்வதையே தொழிலாக கொண்டவன், சர்வாதிகாரத்தால் நாட்டை ஆள்பவன். அந்த மனித மிருகத்திற்கு நான் மணமகளாவதா? செல்வ மகளே. சேதுக்கரசி, தாத்தா பலவந்தமாக என்னை பாழ்படுத்த வேண்டாம். அவளை அவமானப்படுத்துகிறேன், வேந்தன் மகளை அடிமைப்படுத்துகிறேன், பம்பரம் போல் அவளை சுழற்றி விடுகிறேன். முழக்கு முழங்கட்டும். எதிர்பாராத தோல்வி. அண்ணியன் போர் தொடுத்தான், அந்த உத்தண்டம் அந்த புறத்தில் நுழைந்து விட்டான். நாம் இப்போது இங்கிருந்து தென்மதுரை போக வேண்டும். எழுந்திரு மாமா. தப்பிக்கும் முயற்சியா? அதிலும் தோல்வி. உயர பறந்தாலும் உங்களை விடமாட்டேன். தாழ்படியுங்கள். உத்தண்டராமா, வைரத்தலையா, புதிய வயதிலும் இளமை உணர்ச்சியா? கொள்ளைக்காரா, என்ன கொடுமை செய்தாயடா? ஆவதும் பெண்ணாலே, அழிவதும் பெண்ணாலே. என்னை அவமதித்தாயல்லவா, அதன் பலனை அனுபவி. என்னை இழிவுபடுத்தினாயல்லவா, இப்போது போற்று. இந்த அரண்மனைக்கும் சேதுக்கரசியின் இளமைக்கும் உரியவன் நான் அல்லவா ராஜகுமாரி? மன்னவன் பெருமைக்கு மாசு கற்பித்தாய். இன்றைய வெண்ணிலவு நம் தேன் நிலவு, துவங்கட்டும். அரசி, அந்த இறைவன் கூட இன்று என் பக்கம் இருக்கிறான். குமரி கோட்டத்திற்கல்ல, இன்று முதல் குறிஞ்சி நிலத்திற்கும் நான் அல்லவோ மன்னவன். ஒய்யாரம் ஐயா, வைகை பாயும் வளநாடும் நம் நாடோ? இந்த வஞ்சி மகள் கொஞ்சுவதும் புதிதாமோ? பருகலாம், பழரசமாக்கி தாருங்கள். வருந்தாதி, பயப்பட வேண்டாம். அங்க சிவபெருமான் காப்பாற்றுவார். பொன்னிங்க, எச்சரிக்கை, அவன் வரும் நேரமாயிற்று. வாமகளே, அதெல்லாம் பிறகு சொல்கிறேன். முதலில் நாம் இங்கிருந்து தப்பிப்போக வேண்டும். வாமகளே, பொன்னையா, எச்சரிக்கை, வையக்கரைக்கு வந்து சேர்.
எப்படி இருக்கிறாள்? சவாந்து பொட்டு, தலைக்கு மல்லி மொட்டு, சம்பங்கி மெத்த, பட்டு சரிக சோல கட்ட. அந்த நடை பின்னி வரும் மின்னல் கொடியாள். தூங்காதீர்கள். எப்படி தூங்க முடியும்? சொல்ல மாட்டான். மன்னர் படுமயக்கத்துல போறாருடா. அவர் காதல் போராட்டம் கை கூடாம ராஜகுமாரி வெளியே ஓடி வந்துட்டா. நம்ம கால் துருக்காது. செய்வோம், கதவை தாப்பா போட்டுடுவோம். நலே பாண்டியா, நாம வெளியே, அவங்க உள்ள. ஒரு தாப்பால என்னை கட்டி தழுவி கொள்ளடி. தேவிக்கரசி உள்ள ஏதோ தடபுடலாம் நடக்குதுடா. சீக்கிரம் முடிவுக்கு வரக்கூடாது. கதவை திறக்கலாமா? திறக்க கூடாதா? திறந்தா வெளியே வருவாரு. வெளியே வந்தா நம்மளை திருத்த போடுவாரு. கதவை திறக்கலன்னா வரமாட்டாரு. வரலன்னா நம்ம உயிருக்கு ஆபத்தே இல்ல. அதனால கதவை திறக்க மாட்டோம். இது சத்தியம். 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 பிரபு, இது என்ன முகத்துல வாசனை? பயங்கர சூழ்ச்சி. ராஜகுமாரி தப்பி ஓடிவிட்டால் எங்கிருந்தாலும் அவளை பிடித்து வர வேண்டும். இந்த அவமானத்திற்கு தகுந்த பாடம் கற்பிக்க வேண்டும். வாருங்கள். எங்க போனாதா? என்ன புரிஞ்சாதா? நமது படைவீரன் அம்மா, இவன் உனக்கு துணையாக வருவார். இந்த சுவடியில் நடந்தவற்றை எழுதியிருக்கிறேன். இதை உன் தந்தையிடம் கொடுத்து விடம்மா. சிவபெருமான் உன்னை காப்பாற்றுவார். போய் வாருங்கள். எச்சரிக்கை. அப்பா, வேட்டையோட போய் வருகிறோம். போயிட்டு வாங்க மன்னரே. இன்னைக்கு நீங்க வெற்றியோட திரும்பணும்னு இறைவனை வேண்டிக்கிற. அம்மா, போய் வருகிறோம். ஆஹா, என்ன அருமை, என்ன அருமை! மன்னராச்ச, வருங்கால மன்னர்னா வருங்கால மன்னரேதான். அவள்தான் போகிறாள். சீக்கிரம்.
உத்தண்டராமன் வேங்கை மனிதன் உனக்கு தெரியாதா? யாரது? மதுரை செழியம். நரிகள் பல சேர்ந்து ஒரு ஆட்டுக்குட்டி இருப்பதா? என்ன சொன்னாய்? எங்கே போகிறாய்? உத்தண்டன் உன்னையே துரத்தினான். விட்டு விடுவேன் என்றா? உள்ளதை சொன்னால் உனக்கு நான் உதவி செய்வேன். ஆமாம், அந்த உத்தண்டராமன் குமரிகளை கண்டால் பின்தொடர்வான். குதிரை வீரனை பின்தொடர்ந்திருக்கிறானே, உன்னை பெண் என்று நினைத்திருக்கிறான். அது அவன் குற்றமில்லை. ஆஹா, உன் கண், இந்த மூக்கு, இந்த புருவம் கட்டழகி ஆண் வேடம் போட்டது போல் இருக்கிறது. ஏனைய வெட்கப்படுகிறாய்? என்னை பார்த்து ஏன் வெட்கப்படுகிறாய்? வா வா. பெண்ணே கற்பனை தோற்றம் கண்முன்னே மாற்றம், கற்பனை தோற்றம் கண்முன்னே மாற்றம், போதாதோ ஏ மாற்றம்.
போதாதோ ஏமாற்றும் பெண்ணே பருவ வயசு பெண்ணே கனிந்ததோ தேன் சிட்டு நனைந்ததோ இளமொட்டு கனிந்ததோ தேன் சிட்டு அழகில் பிறந்தது வித்து அதற்கு பெயர் தான் லட்டு 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 தோற்றம் கண்முன்னே மாற்றம் கர்மனை தோற்றம் கண்முன்னே மாற்றம் போதாதோ ஏமாற்றம் போதாதோ ஏமாற்றம் பெண்ணே பருவ வயது பெண்ணே இனிய எண்ணம் வந்தால் இரவு நேரம் ஆனால் இனிய எண்ணம் வந்தால் இளமை தொடுவது என்று நீயும் நானும் ஒன்று 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 கற்பனை தோற்றம் கண்முன்னே மாற்றம் கற்பனை தோற்றம் கண்முன்னே மாற்றம் போதாதோ ஏமாற்றம் போதாதோ ஏமாற்றம் பெண்ணே பருவ வயது பெண்ணே பெண்ணே ஏன் வருந்துகிறாய் இந்த அழகிய மான்விழிகள் அழுவதை நான் பொறுக்க மாட்டேன் என்னால் உனக்கு அவமானம் நேர்ந்ததாக வேதனைப்படுகிறாயா இல்லை பெண்ணாக நான் உலகில் ஏன் பிறந்திருக்க வேண்டும் வருந்துவதா இளமங்கையரை அழகு தெய்வமாக படைத்தவன் அனுபவித்தல்லவோ படைத்திருக்கிறான் அதுதான் ஆபத்து தந்தையை நான் பார்த்ததில்லை தாத்தாவையும் நான் பறிகொடுத்தேன் அந்த வெம்புலை உத்தண்டராமன் பிடியில் இருந்து உன்னை விடுவித்து காப்பாற்றினேன் அல்லவா என்னிடம் உன் விருப்பத்தை சொல் சொல் உடனே நிறைவேற்றுகிறேன் நல்லது யார் நீ எந்த ஊர் எங்கே போகிறாய் என்ன மாற்றம் இரக்கமற்ற உத்தண்டராமன் என்னையும் மறந்து உங்கள் நாட்டில் போர் தொடுத்தானா மகளே சேதுக்கரசி குழந்தை பருவத்தில் நீ இங்கிருந்து உன் தாத்தா அரண்மனைக்கு போனாய் குமரி பருவத்திலே தென்மதுரைக்கு நீ திரும்பி வந்தாய் உன் சிற்றன்னை மாலதி உன் தங்கை தாரா கண்ணுக்கு இமையாக உன்னை கண்காணிப்பார்கள் சரியா நீ யார் மகனோ எங்கிருந்து வந்தாயோ நான் உன்னை பெரிதும் பாராட்டுகிறேன் என்ன வேண்டுமோ கேள்வி கொடுக்கிறேன் மன்னவா மன்னியுங்கள் நான் பரிசை விரும்புவதில்லை தக்க சமயத்தில் அங்கு வந்து சேர்ந்தேன் ராஜகுமாரியை காப்பாற்றிக் கொண்டு வந்தேன் அதை வீரத்தின் பெருமை என்று எண்ணுகிறேன் வாழ்க மன்னனுக்கு மாவீரன் தேவை என்னை உன் பேச்சு ஏன் தான் கவர்ந்ததோ தெரியவில்லை
இன்று முதல் உன்னை ஊர்காவல் படை தளபதியாக நினைக்கின்றேன். ஏற்றுக்கொள்கிறாயா? மன்னவா, பாண்டியர்கள் பெருமைக்குரிய அந்த படை தளபதியின் பொறுப்பை வரவேற்கிறேன், பாராட்டும்படி செயலாற்றுகிறேன். மன்னவா, செய்யனை பிரிஞ்சு நான் வாழ முடியாது. பக்கத்து பக்கத்து வீடு, எனக்கும் ஏதாவது ஒரு வேலை. அப்படியா? அவனுக்கு தேவையானவற்றை நீயே கவனித்துக்கோ. அப்பா பழச்ச தளபதி, செழியனை ஊர்காவல் தளபதியாக்கி இருக்கிறேன். அவர்களுக்கு வேண்டியதை செய்து தங்குவதற்கு ஏற்பாடு செய். ராணி, உன் மகளை அழைத்துச் செல். சேதுக்கரசி, வாமா. ஏமா அந்த ஆள் அப்படி பாக்குறீங்க? மீனாட்சி, செழியின் பெண்ணை கவரும் ஒரு இளைஞன். ஏதோ நீங்க தான் சொல்றீங்க. அப்பா, அவனுக்கு நிகர் அவனே. என் மனம் இனிக்கிறதடி. தெரிஞ்சுக்கிட்டேன், இந்த வயசுல அப்படித்தான் இருக்கும். போங்க போங்க. உனக்கு மகன் பிறந்தானே, அவனை யாரோ கொன்று விட்டார்கள் அல்லவா? ஒண்ணு இருந்தா அவன் எப்படி வளர்ந்திருப்பாங்க? யாரோ தூக்கிட்டு போனது உண்மைதான். அந்த முருகன் துணையால திரும்பி வந்து சேர்ந்துட்டாங்க. உடனே கிடைத்து விட்டானா? அந்த குழந்தை உன்னுடையதோ வேறு யாருடையதோ? என் மகனே தான், சந்தேகம் இல்ல. அவன் உடம்புல உள்ள சங்கும் சக்கரமும் இன்னொரு குழந்தைக்கு எப்படி உண்டாகும்? என் புள்ள எனக்கு தெரியாதா? என் புள்ளதான், என் மகன் தான். கந்தையா, வருகிறேன். நல்லது சுவாமி. நீங்கள் உதாசீனப்படுத்தி அவமதித்தீர்கள் அல்லவா? ஒருபோதும் என்னை அப்படி நினைக்காதீர்கள்.
அடுத்தவனிடமாக வேண்டியதை செய்ய சொல்லிவிட்டு நீங்கள் அமைதியாக இருந்து விட்டீர்கள் அல்லவா? கொலையாளிகள் அந்த குழந்தையை கொல்லாமல் தலையாரிடம் கொடுத்து விட்டு தலைமறைவாகிவிட்டனர். இல்லை, சேதுக்கரசியை தொடர்ந்து இந்த அரண்மனையில் நுழைந்து விட்டான் அல்லவா? இதையே நம்புகிறான். என்ன பையனை ஒருபோதும் நான் ஒப்புக்கொள்வதில்லை. தளபதி, சுற்றி வளைந்து செழியனை பிடியுங்கள். சூரிய உதயத்தில் தூக்கியவிட நீ என்ன குற்றம் செய்தாயப்பா? ஏழை பிள்ளையிட நினைத்தேன். மன்னர் மகளுக்கு மாலையிட துணிந்தாயா? நீ கந்தையாவின் மகன் அல்ல, எதிர்கால மன்னன் அல்லவா? இதற்குள் நீ எப்படி வந்தாய்? மன்னன் பொழுது விடுவதற்குள் என் தலை போய்விடும். முடியாது, நடக்காது. நீ அதிர்ஷ்டசாலி, உனக்கு ஆபத்து இல்லை. என் ஜோதிடம் பொய்யாவதில்லை, என் ஜோதிடம் பொய்யாவதில்லை. ஆபத்து, ஆபத்து! என்னையா, நகம் முடிஞ்சது. ரொம்ப நாளா எடுத்துக்கிட்டு கிடந்தது, இன்னைக்கு ஏதோ போடிச்சு போய் கோழி எடுத்துட்டு வா. அது எதற்கு? இந்த பணத்தை மூட்டை கட்டி சமுத்திரத்துல போட்டுருவோம், இதுதான் வழக்கம். தரிசனம் போய்யா. தங்கவேலே, இதை தூக்கிட்டு போறதுக்கு வண்டி கொண்டாந்திய? இல்லையே. அப்படின்னா இங்கே நான் போறேன். நானா இங்கயா? தனியாக? ஐயா நம்மள முடியாது. சரி சரி, வந்து தோல. இது ஒரு நல்ல வாய்ப்பு. வார்த்தை பொய்யாகாதா? ஆகாது. தேடி திருமணம் செய்யலாம். உண்மைதான், அவன் திரும்பி வராமலே போகட்டும், நன்மைதானே?
உண்மைதான், உன்னை பாராட்டுகிறேன். அந்த பொறுப்பையும் உங்களிடம் ஒப்படைக்கிறேன். மணமகனை தேர்ந்தெடுங்கள், திருமணம் நடத்தலாம். நல்லது மன்னவா. இனி வேட்டையும் வேண்டாம், வேதனையும் வேண்டாம், நாட்டுக்கு திரும்பலாம். மூணு நாளா வேட்டை வேட்டைன்னு சோறு தண்ணி இல்லாம காட்ட காட்ட சுத்தி காலம் வாங்கி போச்சு. என்ன கிடைச்சது? ஒரு சிங்கம், ஒரு புலி, ஒரு கரடி, ஒரு சிறுத்தை, ஒரு யானை, ஒரு காண்டாமிருகம். மன்னவா அங்க பாருங்க, அணில் உட்கார்ந்து இருக்கு, அதை வேட்டையாடலாம். என் வேட்டை அவ்வளவு கேவலமா? தண்ணீர், தண்ணீர் தான் வறட்சியாக இருக்கிறது. உயிரை காப்பாற்றுங்கள், தண்ணீர் கொடுங்கள். பகைவன் மதுரை செடியன். நீயா பகைவன்? உனக்கு பரிவு காட்டுவதா? பிடியுங்கள், விடாதீர்கள். குகையில் நுழைந்தான், இனி அவன் பிழைக்க மாட்டான், வீணமாகி விடுவான். அந்த பேய்க்குகைக்குள்ள போனவன் அவன் திரும்பி வந்தான், அவ்வளவுதான். பொய்யாரம், சேதுக்கரசியை காப்பாற்றி அழைத்து போனவன் இப்படி அலைய வேண்டிய அவசியம் என்ன? புரியலையா? ரகுநாத பணிக்கிறதா வாலாட்டி இருப்பான், பரட்டி அடிச்சிருப்பாரு. அப்படியானால் சேதுக்கரசி அங்குதான் இருக்கிறாள். மதுரைக்கு போவோம். அந்த ஆபத்து, அங்கு போனா திரும்ப முடியாது. நாம செய்த புரட்சிக்கு தூக்கப்படுவார். முட்டாள்களே, சற்று சிந்திக்க வேண்டும். சேதுக்கரசியை திருமணம் செய்தால் வைரத்தலையுடன் வைகை மதுரை நமக்கு சொந்தமாகும். பெயரை மாற்றலாம். மாரலேந்தர் பணிக்கர் வீரர்களை போமான் என்று விளக்கம் சொல்வோம். புறப்படுங்கள். போட்டு தொலை.
இங்கு தேவை ஏதுவோ கேடு, நீ பாரு இன்பம் பாரு. காந்தக்கோட்டை காவலாளிகள், கடமையை செய்ய காத்திருப்பவர்கள். ஆச்சரியமாயிருக்கிறதே. நான் நவரத்ன மோகினி, அனைவருக்கும் தலைவி. வெஞ்சாமரம் வீசும் வேல்விழி நீலம். உன் பாதத்தை வணங்குபவள் பச்சை. பன்னீரில் நீந்த வைப்பவள் பவளம். பளபளக்க வைப்பவள் இந்த சிவப்பு. பால் பழம் கொடுப்பவள் கோமேதகம். முத்துமணி, இவர் பெயர் வைடூரியம். வேண்டிய அணிகலன்களை நீ விரும்பினால் உடனே தரும் புஷ்பராகம். பெருமைக்கு எடுத்துக்காட்டு இந்த வைரம். இது கனவில்லை? இல்லை இல்லை. உன் ஆள்காட்டி விரலை இப்போது பார். அந்த மாய மோதிரத்தின் பெருமையில் உன் பெயர் சந்திரமோகன். சந்திரமோகன், இது கையில் உள்ளவரை கவலை உனக்கில்லை. கற்பனைக்கு எட்டாத செல்வந்தனாவாய். நினைப்பதெல்லாம் உனக்கு நிச்சயம் கைகூடும். நினைப்பதெல்லாம் உனக்கு நிச்சயம் கைகூடும். சேதுக்கரசு எந்த சூழ்நிலையில் இருக்கிறாள்? பைத்தியக்காரி, உன் துடிப்பை பார்த்தா திருமணம் உனக்குத்தான் நடக்கப் போகிறது என்று நெற்பாய் போல் இருக்கிறதே. அதற்கில்லை. சேதுக்கரசியின் கணவன் மன்மதனா இல்லை மனிதனா? இரண்டும் இல்லையடி, ஏதோ ஒரு பிறவி. தளபதி, மாப்பிள்ளைகளை அழைத்து வந்தாயா? மரியாதையுடன் எடுத்து வந்தேன். குஷ்டரோகி, கொன்னவாயன், குருட்டு மனிதன், பைத்தியக்காரன், குரங்கு மனிதன், ஒருவனா என்ன? அந்த கூட்டத்தையே திரட்டிக் கொண்டு வந்திருக்கிறேன். வந்து பாருங்கள். எங்கே இருக்கிறார்கள்? விருந்து மண்டபத்திற்கு நிற்கின்றனர். வந்து பரிசீலனை செய்யுங்கள். போகலாம். பரிதாபமான ஒருவனை தேர்ந்தெடுக்கலாம். சாரா, தேர்ந்தெடுக்கும் மணமகன் எந்த வகையிலும் நம்மீது திரும்பாது இருக்க வேண்டும். தெரிந்ததா? இன்னும் அவர்கள் என்ன செய்வார்கள்? அம்மா, அக்காருக்கு தகுந்தவன். அம்மா, அக்காருக்கு தகுந்தவன். தளபதி, நடடா ராஜா, நட நடடா ராஜா, நட
சேதுக்கரசி 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 மகளே உனக்காக மாப்பிளையை கொண்டு மகளே உனக்காக மாப்பிளையை கொண்டு வந்திருக்கிறோம் பார்த்தாயா கல்லானாலும் கனவு நல்லவோ அருகும் புல்லானாலும் புருஷன் நல்லவோ கல்லானாலும் கனவு நல்லவோ அருகும் புல்லானாலும் புருஷன் நல்லவோ ஏமா உனக்கு ஆசைதானே ஏமா உனக்கு ஆசைதானே ஏன் மௌனமாகி விட்டாய் ஏன் மௌனமாகி விட்டாய் மூடு வாயை மூடு வாயை கல்யாணம் உள்ளவர்கள் என்று கனவிலும் நினைக்கவில்லை அம்மா அம்மா உங்கள் மகளாக இருந்தால் இதை செய்வீர்களா ஒருபோதும் ஏற்க முடியாது ஏன் ஏன் இப்படி சொல்கிறாய் செடியனை மணக்கப் போகிறாயா பாமா அவரையே நான் அடைய விரும்புகிறேன் எங்களை பிரிக்க முடியாது மாற்றானை மணக்க மாட்டேன் நான் பார்க்கிறேன் இவனை தவிர மாற்றானை நினைக்க முடியாது குறுக்கே வந்த கோமாளி குறுக்கே வந்த கோமாளி தளபதி இவனை அறையில் தள்ளி கதவை பூட்டு தளபதி இவனை அறையில் தள்ளி கதவை பூட்டு வாடா ராஜாவா வாடா ராஜாவா வெளியில் போக முடியாது வெளியில் போக முடியாது நேற்றும் இன்றும்
கொண்டேன் குடித்து நின்றேன் அரும்பே திரும்பி பாராயோ ஆசை கொண்டேன் குடித்து நின்றேன் அரும்பே திரும்பி பாராயோ என்னால் உங்களுக்கு மிகுந்த தொல்லை வருவீர்கள் என்று நினைக்கவில்லை. வந்துவிட்டேனே, நமக்கு இனி பயம் ஏது? நம் வாழ்க்கையில் யாரும் குறுக்கிட முடியாது. எங்கே சிரி, சிரித்த முகத்துடன் இரு. கைதியை போல இந்த அறையில் காவல் வைத்தனர். யாரோ ஒரு பைத்தியத்தை அழைத்து வந்து என்னை திருமணம் செய்து கொள்ள சொல்லுகின்றனர். ஒன்றும் நடக்காது. நீ எனக்காக பிறந்தவன், நானே உன் கணவன். இரவு பகலாக உங்களையே நினைத்தேன். எப்படியோ வந்தீர்கள். எனக்கு பயமாக இருக்கிறது. நான் எங்காவது போய்விடலாம். கருத்தி என்ன துணிவு? வயது வந்த பெண் ஒருத்தியின் வார்த்தையாயுது. உனக்குத்தான் சொல்கிறேன், சிறையில் இருந்த தப்பி ஓடியது அல்லாமல் மீண்டும் அரண்மனையில் நுழைந்தாயா? உனக்கு உயிர் மேல் ஆசை இல்லையா? என் மேலாக உங்கள் மகளை காதலிக்கிறேன். மூடுவாயே! என்னை கட்டுப்படுத்த முடியாது. இளவரசி இன்று என் பக்கம் இருக்கிறார். ஆழ்ந்து சிந்தித்து ஆவண செய்யும். ஒன்றுபட்ட உள்ளங்களை வேறுபடுத்தாது. உடனடியாக எங்கள் இருவருக்கும் திருமணம் செய்யும். வீண் கனவு! உன்னை இப்போதே உயிரோடு ஈர்த்து விடுகிறேன். தளபதி! கவலை வேண்டாம், சந்திர மண்டலத்தில் மறைத்தாலும் உன்னை பெறமாட்டேன். மாமா, வருகிறேன். ராணி, இப்போதே நாம் ஒரு முடிவுக்கு வர வேண்டும். சேதுக்கரசி திருமணம் உடனே நடக்க வேண்டும். மாப்பிள்ளை தயாராக இருக்கிறான். அவன் வேண்டாம் என்று பிடிவாதத்தி பெறாது. மனப்பந்தல் எழுப்புங்கள், மாப்பிள்ளையை உட்கார வையுங்கள். அவ்வளவு சொன்னால் போதும், நான் பார்க்கிறேன். வாடி. மந்திரம் வேண்டாம், தந்திரம் வேண்டாம், சீக்கிரம் தாலி கட்ட சொல்லுங்கள். மந்திரம் வேண்டாம், தந்திரம் வேண்டாம், சீக்கிரம் தாலி கட்ட சொல்லுங்கள். கட்டுகிறாய உதவி வேண்டுமா? கட்டுகிறாயா? ஓம் மங்கல்யம் தந்துனானேன மம ஜீவன ஹேதுனா. நடந்து விட்டது. நேற்று வரை ஆசை இருந்தது, இன்று அதுவும் போய்விட்டது. அப்பா, போனதை பற்றி கவலைப்படக்கூடாது. மன்னவா, அந்த சின்ன ராஜகுமாரிய பாத்தீங்களா? ரொம்பதான்
காந்த கண்கள் கட்டழகு பருவம் மின்னுது பாருங்க, எல்லா வகையிலும் உங்களுக்கு தகுந்த ஆளுவா. நானும் அதைத்தான் எண்ணுகிறேன். மாறு பெயரில் வந்ததும் நமக்கு மகத்தான வெற்றி. ஆமா ஆமா, விஷயம் தெரிஞ்சா நம்ம முதுகு வீங்கி போயிடும். கலங்காதே, கற்ப கரசிகளின் வரலாற்றை கண்முன் நிறுத்திப்பார். கணவனை தெய்வமாக மதித்தவர்களின் காவியத்தை புரட்டிப்பார். நீ ஒரு பெண், திருமணமானவள், நடந்ததை மறந்து எதிர்காலத்தை வகுத்துக்கொள். செழியன் என் மகுடத்தை கைப்பற்றுவான் என்ற ஜோதிடம் பொய்யானதல்லவா? இனி சேதுக்கரசியை அவன் எப்படி சொல்வான்? முடியாது. தப்பிதி போனவன் திரும்பி வந்து நம் தாராவை பார்த்தான். மன்னர் திருமகனே வணக்கம். வருக வருக வருக, இப்படி அமருக. மணமக்களை வாழ்த்தினோம். தென்மதுரையை விட்டு பிரிந்து செல்ல போகிறோம். விடை கொடுத்தால் போக வேண்டியதுதான். வீரகளை கோமானை உடனடியாக அனுப்புவதா? அரசினர் மாளிகையை அமைதியாக இருந்ததா? அருமை புகழ்பெற்ற சிற்பிகள் எழுப்பியதல்லவா? குறை ஒண்ணும் இல்லைங்க. போகாமனுதான் கவலைப்படுறோம். தவறாக நினைக்காதீர்கள். கோமான் நம் அரண்மனையில் சில நாட்கள் தங்கி இருக்க வேண்டும். சோமசுந்தர கடவுள் அருளால் நாம் நெருங்கிய உறவினர் ஆக வேண்டும். மன்னர் எதையோ மறைமுகமாக திணிக்கின்றார். ஒன்றுமில்லை. மன்னர் மகள் தாராவை நீங்கள் பார்த்ததுண்டா? கவர்ச்சியான உருவம், கன்னி பருவம். பெண்ணுக்கு வயது வந்து விட்டது. மன்னர் பலர் வந்தாலும் உங்களைத்தான் நமக்கு பிடித்திருக்கிறது. முடிவு தெரிந்தால் என்ன பதில் சொல்வேன்? வணக்கம். வணக்கம் ராணி. நம் தாராவுக்கு ஒரு இளவரசன். நல்ல உயரம், கள்ளழகரை போல இருக்கிறார். போதும், என் கல்யாணத்திற்கு அவசரம் இல்லை. கட்டாயப்படுத்தாதீர்கள். தாரா தாரா தாரா, உலகம் அறியாத பெண், ஒப்புக்கொண்டு விடுவாள். அன்று வரை நீங்கள் இங்கேயே இருக்கிறோம். அப்படி இருந்தா அடிக்கடி ஒருத்தரை ஒருத்தர் சந்திக்கலாம். சந்திச்சுட்டா கல்யாணம் நடந்துட்டு போகுது. புரிந்து கொண்டீர்கள்.
உங்கள் சுதந்திரத்திற்கு இங்கு எந்த விதமான இடையூறும் இருக்காது. நாம் அனைவரும் ஒரு குடும்பமாக வாழ்வோம். அருள் வாக்கு. வருகிறேன். அமைச்சரே, நமது முயற்சி வீண் போகவில்லை. வெற்றி மேல் வெற்றி. ராணி, சேதுக்கரசி ஏன் திகைத்து விட்டாய்? அன்று என் தாத்தாவை கொன்றதல்லாமல் இங்கேயே வந்தாயா கொடியவனே? நான் யார் என்று நினைத்தாய்? கொடும்பாவி கொலைகாரன். தெரியுமா? இங்கு ஏன் வந்தேன் என்று கூட தெரியும் அல்லவா? சேதுக்கரசி அவனா உனக்கு கணவனாக வர வேண்டியவன்? என்ன சொன்னாய்? பிடிவாதம் செய்கிறாயா? நான் பிடித்திருக்கும் வரை உன்னை விட மாட்டேன். சேதுக்கரசி, சேதுக்கரசி, சேதுக்கரசி. நீங்கள் கட்டிய மனைவியை காப்பாற்றினீர்கள், அதுவே போதும். சுவாமி, களங்கம் இல்லாத நீங்கள் கட்டிய மனைவியை காப்பாற்றினீர்கள், அதுவே போதும். சொன்னதையே திரும்ப சொல்லுவதா? அதை பார்த்தவர் சிரிக்கின்றனர், நான் வேதனைப்படுகிறேன். சொன்னதையே திரும்ப சொல்லுவதா? நம் அரண்மனையில் வீரகளை கோமானை தவிர வேறு ஒருவரும் இல்லையே. சேதுக்கரசின் பொறாமையை புரிந்ததா? மன்னர் குலத்தவன் அதில் மாவீரனை போல. நரியை பார்த்த கழுதை புலியை பார்த்ததால் கதை சொல்ல வந்து விட்டதாம் கதை. அம்மா, என்ன பழித்து பேசாதீர்கள். அப்பா, நான் உண்மையை சொல்லுகிறேன். ஆமாம், நான் பொய் சொல்கிறேன். தாராவை அவருக்கு திருமணம் செய்ய உன் தந்தை சம்மதித்திருக்கிறார், தெரிகிறதா? தங்கையை அவனுக்கு திருமணம் செய்கிறீர்களா? சேதுக்கரசி, முழுதும் தெரிந்தே நாம் முடிவுக்கு வந்தோம். இல்லாதவற்றை சொல்லி எங்களை குழப்பாதே. அப்பா, என்னையும் அடித்து விட்டாயா? உன்னை என்ன செய்கிறேன் பார்.
என்னை மடித்து விட்டாயா? உன்னை என்ன செய்கிறேன் சார்? யாரங்கே யாரங்கே தூணோடு கட்டி வைத்து இவன் தோலை உரித்து விடுங்கள். தூணோடு இவன் தோலை உரித்து விடுங்கள். மனித குரங்கே மனித குரங்கே அரசியல் குமரியை கை நீட்டி அடித்தாயா? அரசியல் குமரியை கை நீட்டி அடித்தாயா? அன்னையை போன்ற ராணியை அவமதித்தாயா? அன்னையை போன்ற ராணியை அவமதித்தாயா? உன்னை கொன்று விடுகிறேன். உன்னை கொன்று விடுகிறேன். கையெடுத்து உங்களை வேண்டிக் கொள்கிறேன், விட்டுவிடுங்கள். வைத்தியத்தின் மீதே இவ்வளவு பாசம் என்றால் பண்புள்ளவனாயிருந்து வைப்பாயா என்ன? சொல்வது புரியவில்லை. எச்சரிக்கை, மறுபடியும் அடித்தால் மானம் போகும். என் கணவரை அடிக்க அதிகாரம் உனக்கு யார் கொடுத்தது? போய்விடு இங்கிருந்து. நீயும் ஒரு பெண்ணா? மாத்தான் கையத்தோட உனக்கு வெட்டமில்லை, மானமில்லை, என்னை யார் தடுப்பது பார்க்கிறேன். சுவாமி, சுவாமி. நீங்கள் இங்கே ஏன் வந்தீர்கள்? போய்விடுங்கள், தயவு செய்து போய்விடுங்கள். காலம் கடந்து வந்த என்னை போவென்று சொல்வது பொருத்தமா? என்றாவது ஒரு நாள் நீ என் மனைவி. இல்லை இல்லை, இதோ என் கணவர். எங்கே எங்கே அவர்? ஐயோ, ஏன் இப்படி சிரிக்கிறீர்கள்? ஏதோ செய்து விட்டீர்கள். பாவம், உலகமறியாத ஒரு பிறவி, பார்வைக்கு மிக எளிமையானவர். என்ன செய்தீர்கள் என் கணவரை? என்ன செய்தீர்கள்? என்னை புறக்கணித்து வேறொருவனை மணந்தாயா? அதை கேட்க நீங்க யார்? அவர் எங்கே? எங்கே அவர்? உன் கணவன் உன்னை விட்டு எங்கும் போகவில்லை, போக மாட்டான். இதோ இது கனவில்லையே? இல்லை, நீ வேறொருவனை மணந்தால் நான் வாழ்வேனா? அதற்காகத்தான் உருவம் மாறி வந்தீர்களா? வரவும் தெரிந்து கொண்டீர்களா? என்ன செய்வது? இந்த ரகசியம் தெரிந்தால் உங்களை விடுவார்களா? பயப்பட வேண்டாம். அவள் மன்னர் மன்னம் தென்னவர் தலைவா ரகுநாத பாண்டியா. வணக்கம் வணக்கம். காந்தக்கோட்டை கட்டழகன் கன்னியந்தனம் தலைவர் நட்பின் தூதுவராக உங்களை பார்க்க விரும்பி இந்த நவரத்ன மணிமகுடத்தை காணிக்கையாக அனுப்பியிருக்கிறார். இதை ஏற்றுக்கொள்ள வேண்டுகிறேன். யார் அந்த அழகன்? பாரசீக கோமான், பவளம் போன்றவன், தங்கமணி மார்பன், சந்திரமோகன். சந்திரமோகன், தங்கமணி மார்பன் இந்த வைர மகுடத்தை அனுப்பியிருக்கிறார். இந்த பரிசை பெருமகிழ்ச்சியுடன் நான் ஏற்றுக்கொண்டதாக உங்கள் தலைவனுக்கு தெரிய செய்யுங்கள். அந்த சந்திரமோகனை இந்த மதுரை நகரம் வரவேற்க ஆதரித்து மனமிட்டு பழகி மகிழ வைக்கிறேன். அவர் வருகையை நான் ஆவலுடன் எதிர்பார்க்கிறேன். என் வார்த்தையை மதித்து இப்போதே நீங்கள் சென்று அழைத்து வந்தாலும் பாராட்டுகிறேன். நன்றி. அமைச்சரே, நட்பை விரும்பி இவர்களை நல்ல முறையில் அனுப்பி வையுங்கள். செய்கிறேன். போகலாம். பிள்ளையாரப்பனே, உன் பெருச்சாலி உன்னை விட்டு பிரிஞ்சிருக்குமா? என் நண்பனை விட்டு அணியாம என்னை பிரிச்சிட்டிய. அவனை நான் பாக்குறாப்புல ஏற்பாடு செய்தா உனக்கு அஞ்சு என்ன பத்து தங்க உடைக்கிறேன். உன் வயிறு நிறைய அவள் போய் உன் உதவிய மறக்க மாட்டேயா? என் நண்பன் கிட்ட என்ன கொண்டு போய் சேர்த்துடு. செல்வக்கடவரே, சீக்கிரம் உதவி செய். கடவுள் காப்பாற்றுவார், அனைவரையும் காப்பாற்றுவார். உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இங்கு வந்ததற்கு நான் பெருமைப்படுகிறேன். இவர் நான்
மன்னவா, ஒரு வினாடி ஒரு வினாடி தாமதித்திருந்தால் இளவரசியின் முடிவு என்ன? மாமன்னா, சற்று நேரம் தாமதித்திருந்தா இந்த நாகப்பாம்பு உங்களை கடித்திருக்கும். மாரணேந்தல் பணிக்கரே, உடம்பு என்ன மரமா? இதோ இந்த கருந்தல் கொட்டும் என்று தெரியாதா? சந்திரமோகன், தவறாக எண்ணிவிட்டோம், மன்னியுங்கள். உயிரை காத்து உத்தமர். எல்லாம் மாயமாக இருக்கிறதே. மாயமில்லை, மந்திரமில்லை. கண்ணால் பார்த்ததை கவனப்படுத்தினேன். உங்கள் நேரம் நான் இங்கு வந்தேன். தாரா, இப்படி ஒரு வீரனை கணவனாக அடையும் வாழ்வே வாழ்வு. அழகனுக்கு அழகன், நினைக்க முடியாத செல்வந்தன், காந்த கோட்டைக்கு கட்டழகன். மகாராணிக்கு ஏதோ குழப்பம்? ஒன்றுமில்லை. சந்திரமோகனுக்கு விருந்து வைக்க வேண்டும் என்று தாரா சொல்கிறாள். உங்களுடன் விருந்தா? பெண்களுடன் விருந்துண்பது எனக்கு வெட்கம். மறுக்காதீர்கள், நிச்சயம் வர வேண்டும். வாருங்கள். கண்டிப்பாக வருவார். நம் உயிர் காத்த உத்தமன் உன் வேண்டுகோளை நிறைவேற்றுவார். அமைச்சரே, இவர்கள் அனைவரையும் ஜெயங்கொண்ட விடுதிக்கு அழைத்து போங்க. அப்படியே செய்கிறேன். வாருங்கள், போகலாம். பழம் சாப்பிடு தம்பி. வியப்பாக உள்ளதே, விடைபெற்றுக் கொண்டீர்களா? எனக்கு கொஞ்சம் மயக்கமாக இருக்கிறது. அதிலும் இளையவர்கள் முன்னிலையில் நான் எதற்கு? வயதானவன். நீங்களா? வயது முதிர்ந்தவரா? வார்த்தை அளவிலா? எனக்கு களைப்பாக இருக்கிறது, நான் வருகிறேன். தாரா, தம்பியின் மனம் கோணாமல் நடந்து கொள். வருகிறேன். அனுபவித்துப்பட வேண்டும். அம்மா உங்களை மகிழ்விக்க ஆசைப்படுகிறார்கள். அப்படியா? உங்களை மருமகனாக அடைய விரும்புகிறார்கள். கேட்க வேண்டியதுதானே. நாடகம் எதற்கு? Bye.
நான் யார் பெரியமா? உன் புதிய காதலன் பயப்படுகிறாய் அல்லவா? போக போக தெரியும் புதிய என் புள்ளியும் மானே. என்னம்மா பயப்படுகிறாய்? என்ன நடந்தது சொல்லம்மா. அவள் ஏன் பயந்து ஓடுகிறாள்? என்ன செய்தீர்கள்? நானா? ஒன்றும் செய்யவில்லை. சொல்வது உண்மையானால் அவள் ஏன் அப்படி ஓடுகிறாள்? பரவாயில்லை, என் மகள் புதியவள், பக்குவமாக பேச வேண்டும். அப்படியா? ராஜகுமாரியின் அழகில் நான் உணர்ச்சி வசப்பட்டேன். பொறுத்திருங்கள், மன்னர் அனுமதி கேட்டு மாலை மாற்றிக் கொள்ள வைக்கிறேன். நிச்சயமாக? கண்டிப்பாக. நீங்களா? எங்கே போனீர்கள்? எவ்வளவு துணிச்சல்! ஏன் இங்கு வந்தான்? போய்விடு. சிறந்து பேசுகிறாயா சேதுக்கரசி? சந்திரமோகனை பற்றி உனக்கு தெரியும் அல்லவா? போகிறாயா இல்லையா? மாட்டேன். என்ன செய்வாய்? இரு கரம் நீட்டி அணைப்பாய், இனிக்க இனிக்க உறவுகள் கொடுப்பாய். மனித மிருகமே, நினைப்பதை பேச உனக்கு அவ்வளவு சுதந்திரமா? கோபம் அதற்கு ஒரு குத்துவாள், சேதுக்கரசி ஒரு கற்பரசி. நீங்களா? வேறு யார் உறவு கொண்டாடுவது? பயந்து விட்டேன். புது நாடகத்தில் இது ஒரு படலமா? போனவர் திரும்பவில்லையே என்று வேதனைப்பட்டேன். மறந்து விட்டாயா? உன் சித்தன்னை உன் தங்கை இருவரையும் சிந்திக்க வைப்பேன் என்றேனா? அந்த நாடகம் நான் சிந்தித்து சொல்கிறேன். என் வார்த்தையை கேட்க மாட்டேன். அவன் மனிதன் அல்ல, பேய், பேய், மந்திரவாதி. அவனை பற்றி நினைத்தால் இருக்கு பயமாக இருக்கிறது. பைத்தியக்காரே, வேண்டாத பயம். வாலிபர்களே அப்படித்தான். நாமும் புரிந்து நடந்தால் வாழ்க்கையே ஆனந்தம். மகாராணி, மகாராணி, தாரா ஏதோ குழப்பம் அடைந்திருப்பதாக கேள்விப்பட்டேன். என்ன நடந்தது? ஒன்றுமில்லை, உடல் நலம் இல்லை. தூங்கினால் குணமாகிவிடும், நான் போகலாம். அவர் இருக்கட்டும் அம்மா, எனக்கு பயமாக இருக்கிறது. சரி, நீங்கள் ராஜகுமாரி. என்ன? சந்திரமோகனை பற்றி உங்கள் அபிப்பிராயம் என்னவென்று சொல்வேன். ஒரு அதிசய மனிதன் அடியெடுத்து வைத்தவுடன் நம்மை ஆபத்தில் இருந்து காப்பாற்றினான். அவன் வரவில்லை என்றால் ஆபத்து வருமா? என்னவோ அதெல்லாம் சூழ்ச்சி. அவன் மாய மனிதன் என்று எண்ணுகிறேன். அப்படியா? என்னை திருமணம் செய்து கொள்ளும் முயற்சியில் வந்திருக்கிறான். என் அம்மாவும் சம்மதித்தார்கள். அவனிடமிருந்து என்னை காப்பாற்றுங்கள். ராஜகுமாரி, உனக்காக என் உயிரை கொடுக்க தயாராக இருக்கிறேன். என் கையை! வியப்பாக இருக்கிறதே, இது அவன் சூழ்ச்சி. எங்கே, எங்கே அவன்? சந்திக்கத்தான் வேண்டுமா? வேண்டுமான்னு கேட்காதீங்க, நான் இல்லாம அலையறேன். அந்த பிள்ளையாரிடம் உள்ள குழையை பார்த்தாயா? இருக்கு, அத என்ன பண்றது?
அந்த குடையை கையில் எடுத்தால் நீ உன் நண்பனை பார்க்கலாம். அதுல என்ன இருக்கு? தாளம் குடை எதுக்கு உதவ? சரி கொண்டு வர. இது என்ன பண்றது? நான் எங்க நிக்கிறேன்? இது கனவா? நினைவுரா என்னது? ஆகாயத்துல அழகான மண்டபம். அம்மா என்ன அழகு, என்ன அழகு! ஆஹோ, இவன் என் நண்பன். என்னைப் போல் நீங்கள் இவனையும் மதிக்க வேண்டும். உன் நண்பனை நீ பார்க்கும் வரை நீ இங்கே எப்படி இருக்க வேண்டும் என்று தெரியுமா? ஆளையே மாத்திவிட்டீங்களே. கல்யாணம்? கல்யாணம்? ஐயா சந்திரமோகன், என் பேர் எப்படி தெரியும்? விளக்கம் பிறகு சொல்கிறேன். அன்பரே, அன்பரே வாருங்கள். என்ன செய்யும்? தயவு செய்து எங்களுடன் வாருங்கள். விஷயம் ரொம்ப இருக்கு. என்ன விரட்டு வரத்து விரட்டிட்டு கூப்பிடுறியா? நீங்கள் நமது தலைவரின் நண்பர், உங்களுக்கு நாங்கள் பணி செய்வோம். முதல்ல நமக்கு மணக்க சொல்லுங்க. கட்டளை. பலகாரங்கள் அருமையாக இருக்கின்றன, சாப்பிடுங்கள். சந்திரமோகன் எங்கள் உயிரை வாங்கிக் கொண்டிருக்கிறான். சாப்பிடும் உணவை தேளாகவும் பாம்பாகவும் மாற்றி விடுகிறான். பட்டினி போட்டு பாடாய்படுத்துகிறான். அது மட்டுமா? அந்த புறத்தில் உடைந்து அவமானப்படுத்துகிறான். நம்பவே மாட்டீர்கள். நீங்களே வந்து பாருங்கள், சந்திரமோகன் எங்கே இருக்கிறான்? என்னப்பா? என்ன சொல்லுகிறாய்? என்னையும் அதற்கு உடன்படுத்தி அவமானப்படுத்துவது உன் திட்டமா? மோசம் பார்த்தேனே, என் கண்ணால் நான் பார்த்தேன்.
உண்மை இவன் ஒரு மாயாவி. நம்மை அல்ல நேரம் அந்த மருந்தை கண்டுபிடிக்க 3 வருடங்களாக முயற்சி செய்தே இந்ததான் எனக்கு நிம்மதி. பார்த்தீர்களா இதை எப்படி கொடுப்பது? கேட்கிறாயா? பாலிலாவது பலரகத்திலாவது கலந்து கொடுத்து விடுங்கள். அவன் முடிவு என்ன சொல்வது? பொழுது மறையும் நேரத்திலே மனிதன் மகா பயங்கரமான ஓநாயாக உருமாறுவான். மனித ரத்தம் குடித்தாலுடைய சுய உருவம் வராது. நாட்கள் ஆக ஆக அவன் நம்மிடமிருந்து பிரிந்து அழிந்து போவான், இறந்து போவான். மனிதன் மிருகமாகி விடுவான். பரப்படுங்கள் பரப்படுங்கள் போகலாம். எனக்கு கோபம் வரும். எனக்கு கோபம் வரும். நான் குடித்தால் நீ குடிக்கிறாயா? நான் குடித்தால் நீ குடிக்கிறாயா? நிம்மதி. இனி எனக்கு நிம்மதி. வருகிறேன் மக்கு மாமா. வருகிறேன் மக்கு மாமா. வைத்தியக்கார் கொஞ்சமும் சிந்திக்காமல் குடித்து விட்டான். பொழுதும் மறையும் இவன் வரலாறும் முடியும். சேதுக்கரசி வரலாம், போவோம். நான் என்ன செய்வது?
நான் என்ன செய்வேன்? ஏம்மா என்ன ஏன் வேதனைப்படுகிறாய்? அம்மா ஏம்மா எனக்கு பயமாக இருக்கிறது. நான் இருக்க பயமே, கவலைப்படாதே. என்னம்மா? ஏம்மா தாகம்மா, தாகம்மா தண்ணீர் கொண்டு வருகிறேன்.
என்ன இது? இது இரும்பு கூண்டு. எதற்கு? அந்த ஓநாயை சிறைப்பிடிக்க. அது வருமா? இதில் அகப்படுமா? வரவழைப்பே. சபதம் போட்டிருக்கிறேன் அல்லவா, வெற்றி பெறுவேன். இந்த மாய மோதிரத்தைக் கொண்டு என் மனதை குழப்புகிறீர்கள். என்னது? மறுபடியும் பிள்ளையார் கோயிலா? இங்க இருந்துதான் போனேன், திரும்பி இங்கே வந்துட்டனே. பூமி உருண்டைங்கிறது உண்மைதான். சந்திரமோகனாக வந்து நம்மை ஏமாற்றியது இவன் தான். ஓநாயாக வந்து பலரை கொன்று விட்டான். மன்னவா, இவனை மன்னிக்காதீர்கள். சூழ்ச்சிக்காரன், பொல்லாதவன், அடுத்து கெடுப்பதில் இவனுக்கு நிகர் இவன் தான். அப்பாவியான உங்கள் மருமகனை கொலை செய்து நீ யார் என்பதை மறைத்து இங்கே ஏன் வந்தாய் என்று எனக்கு தெரியும். நெருங்கினால் உன் நெஞ்சை பிளப்பேன். மன்னவா, இவன் கோமான் அல்ல, மாற்று பெயருடன் வந்த உத்தண்டராமன். உங்கள் மாமனாரின் உயிரை வாங்கிய கொலைகாரன், மிருகம். Thank you.
நான் ஓநாயாக மாறி இங்கு உள்ளவர்களை கொன்றதாக என்னை பழித்தீர்களே, பாருங்கள், நீங்களே பாருங்கள். எல்லாம் வித்தியாக உள்ளவரே. இந்த ஓநாயா? அந்த ரகசியம் மகாராணிக்கும் அந்த மடையனுக்கும் தெரியும். பேசாதே, அரண்மனையில் நுழைந்து தாகத்தங்கள் புரிந்து விதத்துகிறாயா? மன்னவா, உங்களை பழிவாங்க இந்த ஓநாயை உருவாக்கியவன் இவன்தான். நான் உருவாக்கினேனா? உண்மையை சொல். இந்த நாயை பற்றி உனக்கு தெரியாது? யாருக்காக இதை செய்தீர்கள் புரியாது? மன்னவா, மன்னவா, பார்த்தீர்களா? இவன் தன்னை காப்பாற்ற எண்ணி நிறுத்துகிறான். விதற்றுகிறாயா? நிரூபிக்கிறேன். உண்மையை உன் வாயில் இருந்தே பதில் அளிக்கிறேன். ஓநாயாக உருமாறி ரத்த வெறி உண்டு அலைந்தது நீயா? கல்யாணம், உன்னை தூக்கு. தாரா, உனக்கு இந்த நிலை வரலாமா? விதியன் விளையாடல், இவன் பேச்சை கேட்டு மோசம் போனோம். இப்படியானோ மன்னவா, மாபெரும் குற்றவாளி, நான் செய்த தவறுக்கு எல்லை என்பதே கிடையாது. தண்டனை கொடுங்கள், எனக்கு அனுதாபம் காட்டாதீர்கள். நான் தீர்ப்பு கூறுகிறேன், உடனே தாராவை திருமணம் செய்து கொள். தாராவையா? ஒவ்வொரு இரவிலும் பயங்கரமான மிருகமாகிவிடும் தாராவை நான் மனைவியாக ஏற்பதா? நினைக்க மாட்டேன். அவளை நான் மணந்தாலும் பிழைக்க மாட்டேன். அந்த சித்திராவதி வேண்டாம், கொலைக்களத்தில் நிறுத்தி கொன்று விடுங்கள். என்னை ஒருவன் மாலையிடுவதா? அவனை நான் உயிரோடு வைத்திருப்பேனா? இறக்கப்படாமல் என்னையும் கொன்று விடுங்கள். சுவாமி, என் தங்கையை இந்த சாபத்திலிருந்து காத்தருளுங்கள். உங்களால் தான் என் மகளை காப்பாற்ற முடியும். பகைவர்கள் என்று நினைத்து மறுத்து விடாதீர்கள். உங்களை வேண்டுகிறேன், என் மகளை காப்பாற்றுங்கள். காலம் கடந்துவிட்டது, என் மாய மோதிரம் போனதால் அன்றோடு என் மகிமை போய்விட்டது. எங்கும் போகவில்லை, நீங்கள் தூங்கும் போது நானே கழட்டினேன். இதோ இழந்து போன சக்தியை நான் திரும்பவும் பெற்றுவிட்டேன். இன்னும் என்ன, காலதாமதப்படுத்தாதீர்கள். மருமகனே, என் மகளை காப்பாற்றுங்கள். மருமகனா? மாலதி! ஆமாப்பா, இவர்தான் உங்கள் மருமகன். பைத்தியமாக வந்து என்னை மாலையிட்டவர். ஆமாம், சந்திரமோகனும் இவர்தான். மாமாவுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லை. மருமகனே, தாராவை ஓநாய் உருவத்திலிருந்து விடுவிக்காமல் இருக்கலாமா? கருணை காட்டி என் மகளை ஆபத்திலிருந்து காப்பாற்றுங்கள். தேயே, உன் அருள் வாக்கால் அன்று என் வாழ்க்கையில் ஒரு திருப்பம் ஏற்பட்டது. நன்றி, நாளெல்லாம் அதை நினைக்கின்றேன். இரவில் ஓநாயாக மாறி மனிதரை கொல்லும் இந்த கன்னியை எப்படியாவது விடுவிக்க வேண்டும். மதுரை செழியா, வாழ்க! மாயமோதிரம் வெற்றிக்கு மகத்தானது, பகைவருக்கும் கருணை காட்டும் உனது பண்பு பக்குவம் அடைந்து விட்டது. உன் சொல்லுக்கு வலிமை உண்டு. பஞ்சபூதங்களையும் கட்டுப்படுத்தும் உன் ஆத்மபலம் பரிணமித்து விட்டது. உன் வேண்டுதலுக்கு வெற்றி உண்டு. எனக்கு விடுதலை கிடைத்து விட்டதம்மா, மறுபிறப்பு. மாமா, மன்னிப்பதாக சொல்லுங்கள். அக்கா, தாரா, அம்மா, சேதுக்கரசி, அம்மா. சரியா, காலத்தை நம்பாமல் பழித்து கூறி பொய்யாக்குவதாக சபதம் செய்தேன். நான் தோற்று போய்விட்டேன். உன் பிறப்புக்குரிய பெருமைகளை எடுத்துச் சொன்ன அந்த சிவனேசரை இறக்கும் வரை சிறைச்சாலை என்று இருமாப்பில் தண்டித்தேன். இப்போது நான் அவரை விடுதலை செய்து மன்னிப்பு கேட்க வேண்டும். அமைச்சரே, மதுரை செழியன் முடிசூட்டு விழாவும் தாரா உத்தண்டராமன் திருமண விழாவும் நாளை பொழுதில் நடக்கட்டும். நடத்தோ. ஒப்புக்கொள்கிறேன் சிவனேசரே. உங்கள் ஜோதிடத்தை பழித்து கூறியதற்காக மிகவும் வருந்துகிறேன்.
நம் கையில் என்ன இருக்கிறது? அவனன்றி ஓர் அணுவும் அசைவதுண்டோ? பிறக்கும் நேரமும் கணிக்கும் ஜோதிடமும் உழுவினை இருந்த முத்திரையில் ஒன்றாக்கப்படுகிறது. உங்கள் வரவை எதிர்பார்க்கிறோம். வருகிறோம், வருகிறோம். சிவனேஸ்வரே வாருங்கள். இதோ வருகிறேன்.